இவை மூலம் பலவித நல்ல சமூக மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு. எனினும் எமது நாட்டில் இசைத்துறை மூலம் இனவாதத்தை விற்று பணம் சம்பாதிப்பவர்களும் உள்ளனர். சமாதானத்திற்காக பாடுபடும் இசைக்கலைஞர்கள் வெகு சிலராக இருப்பினும் அவர்களை பாராட்ட வேண்டியது அவசியம் அல்லவா? ஒபத் மமத் என்ற இவரின் முதலாவது பாடலுக்கு கிடைத்த வரவேற்பின் காரணமாக மேலும் 15 சமாதான பாடல்களை பாடி அதனை நாட்டின் ஒற்றுமைக்கு அர்ப்பணமாக கொடுத்த ஜகத் விக்ரமசிங்கம் உந்தப்பட்டார். ஒபத் மமத் ஹினினா மேலோவதுல கந்துல சுசும குமகடதோ ஒபத் மமத் අප දෙදෙනෙ කුලෙස නොව එක කුලෙසින් සිතමු හැටින් උදාවන ලෝකය සැමටම සුවදායක කරමු හැටින් උදාවන ලෝකය සැමටම සුවදායක කරමු ஒபத் மமத் ஹிந்தினா மேலோ துல. நீங்களும் நானும் வாழும் இந்த உலகில் கண்ணீரும் சோக பெருமூச்சுகளும் தேவையா? எமது உணர்வுகள் ஒன்றாக உள்ள போது நாம் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வாழலாமே. நான் இந்த பாடலை ஏபியு கோல்டன் ஹைட் உலக பாடல் போட்டி 1990 மலேசியாவில் நடத்தப்பட்ட போது பாடினேன். எந்த பாடலையும் என் விருப்பப்படி பாடுவதற்கு சுதந்திரம் இருந்த போதும் நான் தற்போதைய சூழ்நிலைக்கேற்ப இந்த பாடல் இருந்ததால் தெரிவு செய்தேன். ஒபத் மமத் பாடலின் பின்பு சமாதானம் கை நழுவி போய்கொண்டிருக்கும் இந்த வேளையில் மக்களை நினைவுபடுத்தும் நோக்குடன் மேலும் சமாதான பாடல்களை பாட தீர்மானித்தேன். எனது ஒபத் மமத் என்ற பாடல் சென்றடைய விரும்பும் சமூகமாக இளைஞர்களும் சிறுவர்களுமே அதிகமாக அமைய வேண்டும் என நான் விரும்பினேன். ஜகத் ஒரு சிங்களவர் என்ற போதும் ஏனைய இனத்தவரின் நிலையை நன்றாக அறிந்து வைத்துள்ளார். இனவாதிகளை வெறுக்கின்ற தன்மையை அவரிடம் காண முடிந்தது. மே சாமராத்திரிய என்பது எனது இன்னுமொரு சமாதான பாடலாகும். நான் பல சமாதான பாடல்களை பாடியிருக்கிறேன். சிங்களவர் மட்டுமல்லாது மற்ற சமூகத்தினரும் இதற்கு நல்ல வரவேற்பை அளித்தனர். முக்கியமாக மற்ற சமூகங்களைச் சேர்ந்த சிங்கள மொழி தெரிந்தவர்கள் இந்த பாடல்களை அதிகம் விரும்பினர். சிங்கள பாடல்கள் மட்டுமல்லாது ஆங்கிலம், மலை மற்றும் ஹிந்தி பாடல்களையும் பாடியுள்ளேன். தமிழ் உச்சரிப்பு சிறிது கடினம் என்பதால் தமிழ் பாடல்களை பாடவில்லை. ஆனால் எதிர்காலத்தில் தமிழ் பாடல்களை பாட தீர்மானித்துள்ளேன். இது சமூகத்திற்கு ஒரு சேவையாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். சமாதானத்தை எல்லோரும் எதிர்பார்த்திருக்கும் ஒரு நாட்டில் சகல பிரஜைகளுக்கும் சமாதானத்தை கட்டி எழுப்பும் கடமையுண்டு. ஆனால் வருந்த தகுபடியம் இவரது சகோதர இளங்கலைஞர்கள் இதில் ஆர்வமில்லாமல் இருப்பதாகும். நான் ஒரு முழுநேர பாடகன், இசைக்கலைஞன். நான் பாடுவதை உணர்வுபூர்வமானதாக கருதுகிறேன். ஆனால் இதனை செய்வதற்கு அமைதியான மனநிலை வேண்டும். ஏனெனில் இசை என்பது கலைப்படைப்பு. இதனை அறிவதற்கு குழப்பமில்லாத மனம் அவசியம். அதனால் இவையெல்லாம் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டுள்ளன. சமாதானத்தை காப்பதற்கான கடமை பாடகர்களுக்கும் உண்டு. ஆனால் இளைய பாடகர்கள் பலர் இதற்கு உதவ ஆர்வம் இல்லாது இருப்பது வருந்தத்தக்க விடயம். ஜகத் சமாதானத்தில் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளார். இந்த சமூக கடமைகளை இயக்கவும் இளைய பாடகர் என்ற முறையில் பிரச்சனைகளின் சமாதான முயற்சிகளில் பங்களிக்கவும் முன்வந்துள்ளார் என்று இதுவே இவரின் லட்சியமாக இருக்கிறது. திரைப்படத்தில் இடம்பெறுகின்ற வன்முறை நிகழ்வுகள் சமூகத்தில் பிரதிபலிக்கிறதா ஒரு நோக்கு.